வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து புதன்கிழமை கொஞ்சம் அவசர வேலைகள் இருந்து அதை வந்து நான் எப்படி முடித்தேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து புதன்கிழமை காலையில் ஒரு சுடிதார் ஜிப்பு வச்சு வந்து தைக்க வேண்டியது இருந்து, ஃபேண்ட் இல்லை, சுடிதாரோட டாப் மட்டும் தைக்க வேண்டியது இருந்து இதை வந்து காலையிலே தைச்சிட்டேன். மறுபடி வந்து எனக்கு இன்னும் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து அன்றைக்கி தைச்சி கொடுக்க வேண்டியது இருந்து, எதனால் அப்படின்னா நான் வந்து அடுத்த நாள் கோவிலுக்கு போக வேண்டியது இருந்து. இப்போ நாளைக்கு கோவிலுக்கு போகணும், இன்றைக்கி வந்து வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே முடிக்கணும். இந்த ப்ளவுஸு வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி சாயந்தரமே கேட்டிருந்தாங்க ரெண்டு ப்ளவுஸும் இந்த சுடிதார் டாப் வேறு வேறு ஆட்களுக்கு தான். இதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம் அப்படின்ட்டு இது வந்து கொஞ்சம் காலையிலே சாப்பாடு எல்லாமே முடித்ததுக்கப்புறமா உட்காந்து தைச்சேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு சுடிதாரும் தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வீட்டில் சமையல் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்து அதுக்கப்புறமா தான் நான் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்குள்ளே ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து முடித்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து கோவிலுக்கு போகணுன்னு சொன்னேன் இல்லையா, தங்கச்சி பையனுக்கு வந்து முடி காணிக்க கொடுக்க வேண்டியது இருந்து, அது தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த உடங்குடி ஊர் இருக்குது பாருங்கள், அந்த ஊரில் செட்டியாபத்தூர்னு ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் வந்து முடி காணிக்க கொடுத்து அங்கே கெடா சமையல் எல்லாமே பண்ணி அங்கே வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகிட்டு, அதுக்காக தான் நான் வந்து கிளம்புறதுக்காக இந்த ப்ளவுஸ் எல்லாம் முடித்து எடுத்து வச்சுடணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தங்கச்சிக்கும் ஒரு அவசரமாக ஒரு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருந்து, அவள் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ எடுத்து கொண்டு கொடுத்துருந்தா, அதுவும் நான் நைட்டு வந்து தைக்க வேண்டியது இருந்து. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருந்து, அந்த ப்ளவுஸுமே நான் அப்போ காலையிலே ஒரு சுடிதார் டாப் வந்து முடிச்சிட்டேன். இப்போ சமையல் முடித்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். மறுபடியும் நைட்டு தான் தங்கச்சிக்குள்ளே ப்ளவுஸ் வந்து நான் தைச்சேன். நைட்டு வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு மற்றபடி கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு 8:30 நான் வந்து அந்த ப்ளவுஸை கட் பண்ணவே ஆரம்பித்தேன். எப்படியாவது தைக்க தான் செய்யணும், ஆனால் உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தது. நம்ம எங்கேயாவது அவசரமாக கிளம்புறோம் அப்படிங்கிற டைமில் வந்து நமக்கு அந்த வேலைகள் வந்து அப்படி ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஓடாது பாருங்கள், அந்த மாதிரி இருந்துகிட்ருந்தேன். அப்போ நான் நைட்டு வந்து அந்த ப்ளவுஸும் தைக்க வேண்டியது இருந்து, அதுவும் தைச்சிட்டு நான் வீடியோவும் எடுத்தேன். அந்த மாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் தைச்சிருந்தேன். அந்த ப்ளவுஸு தைக்க நான் உட்காந்துட்டேன், பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்டோன் இல்லை, லேஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ ஒரே ஒரு பொடி லேஸ் மட்டும் கோல்டு கலரில் சின்ன சைஸில் லேஸ் மட்டும் இருக்குது, அதையும் வச்சு கொஞ்சம் பீடு ஒர்க் இருக்குது, அதெல்லாம் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்து யோசித்தேன். யோசிச்சுட்டு மறுபடியும் அந்த மாடலையும் நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். தைச்சிட்டு முடித்து படுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மணி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னே என்னால் முடிக்கவே முடியலை. மாடல் தைக்கிறது கொஞ்சமே கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். புதுசாக ஒரு மாடல் தைக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே யோசித்து யோசித்து தான் தைச்சிட்ருப்போம். அப்போ தைச்சிட்டு படுத்துட்டேன், 12 மணிக்கு படுத்துட்டு. அதுக்கப்புறமா காலையிலே நான் 4:30 அலாரம் வச்சுருக்கேன். எப்படி பார்த்தீங்கன்னா நைட்டு அவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து முழிச்சிருந்துருக்கோம், மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு இன்னொரு ப்ளவுஸ் வந்து எனக்கு தைக்க வேண்டியது இருக்கு. நான் எங்கள் அம்மாவுக்குள்ளே ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளவுஸை நான் தைச்சிட்டு கோவிலுக்கு வந்து கரெக்டாக 7 மணிக்கு கிளம்பணும். இப்போ இன்றைக்கி வந்து 4:30 எழுந்திரிச்சு மறுபடியும் அந்த ப்ளவுஸையும் லைனிங் ப்ளவுஸ் அதுவும் சாரீலேருந்து கட் பண்ணி அதையும் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குளித்து எடுத்து கிளம்பி ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டு விட்டு வெளியே போயிட்டேன். இப்போ இதில் வந்து காலையில் சமையல் பண்ணுற வேலை இல்லை, சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டு நான் வந்து போயிட்டேன். பிள்ளைங்க வந்து தோசை எல்லாம் சுட்டு அவங்களே பார்த்துட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கிறது அப்படின்னால நம்ம வந்து இந்த மாதிரி அவசர நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைனா நமக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருக்கும். எப்போவுமே அவசர நேரங்களில் நான் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் என்னோடய வேலைகள் வந்து இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்து போயிருந்தேன். அந்த மாடல் தைச்சேன்னு சொன்னேன் பாருங்க, அந்த மாடல் வீடியோவை நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அது இனிமேல் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி புதன்கிழமே எடுத்தது, ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியலை. காரணம் என்ன அப்படின்னா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அங்கே தண்ணி எல்லாமே மாற்றி குடித்தது அப்படின்னு கொஞ்சம் குரல் வந்து பிடிச்சிட்டு இருந்தது, வீடியோவுக்கு பேசுகிறதுக்கு நல்லா இல்லை, அதனால் நான் வந்து வீடியோ அப்படியே வச்சுட்டேன். சரி 2 நாள் கழித்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டோம், 1 வாரம் பக்கம் ஆகிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்துப்பீங்க. நான் வந்து இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ வேலைகளுக்கு நடுவே வந்து நம்மளோட ஃபேமிலியோட சம்மந்தப்பட்ட வேலைகளையும் பார்க்கணும்,
அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்னொரு சமையல் சேனல் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த விலாக் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இப்போ இந்த சாரீக்கு தான் நான் வந்து மாடல் வச்சு தச்சிருந்தேன், அது வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே, ரொம்பவே நல்லா இருந்தது. மாடல் உடுத்துனதுக்கப்புறமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ வந்து எடுத்து வச்சு 4 நாள் ஆகிட்டு, ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியலை. ஒரு சில நேரங்களில் இப்படி தான் ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாடல் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது மட்டும் லைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக இதை எப்படி ஆரம்பத்துலேருந்து முடிக்கிறது வரைக்கும் எப்படி தைச்சேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் தான் அவசர நேரத்தில் நம்ம வேலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. என்னோடய இன்னொரு சேனலோட விலாக் வீடியோவும் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுருந்துங்க. அப்போ வந்து என்னோடய விலாக் வீடியோவை தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.